பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமால சமீபத்துல நிறைய விழிப்புணர்வு பண்ணக்கூடிய நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த படங்களுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்து நல்ல ஒரு வரவேற்பும் மக்கள் மத்தியிலுமே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விதத்துல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு நம்மளோட லைஃப்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி வந்துட்டு ஒரு சில படங்கள் வந்துட்டு இப்படிலாமா நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கோம் நம்மள. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் வந்து சூர்யா அவர்களோட ஜெய் பீம் படத்தை சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை பார்த்த பல பேருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எந்த ஒரு ஒரு போலியான ஒரு விஷயம் கூட அந்த படத்துல பார்க்க முடியாது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த படத்துக்கு பல சர்ச்சைகளுமே கிளம்பி இருந்துச்சு அப்படிங்கிறதும் எந்த வித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். இப்படி சூர்யா அவர்களோட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகும் போது அதெல்லாம் ஒரு விதத்துல சர்ச்சைக்கு வந்துட்டு முன்ன வந்து நிக்குது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ ஜெய்மின் படத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் சூர்யாவோட நடிப்புல அப்படின்னு சொன்னா அது எதற்கும் துணிந்தவன் இந்த படமா தான் இருக்கும். ஸோ எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தை வந்துட்டு பாண்டிராஜ் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு சோஷியல் காஸ்டான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அந்த விதத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு பிரியங்கா மோகன் இவங்க தான் வந்துட்டு ஹீரோயினாக பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த படத்தில் உள்ள பாடல்கள் ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த பாடலுக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். இப்படி ஜெய்பீம் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்புல வெளிவர இருக்க எதற்கும் துணிந்தவன் படத்துக்காக நிறைய பேர் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ வர பிப்ரவரி 4 எதற்கும் துணிந்தவன் தியேட்டர்ல வெளியாக இருந்த நிலையில கொரோனா பரவலின் காரணமா படக்குழு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படத்தை பிப்ரவரியோட இறுதியில வெளியிட பிளான் பண்ணிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாயிருந்துச்சு. இந்த நிலையில இப்போ கொரோனாவோட பாதிப்பு அப்படிங்கறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது. இந்தியாவில மட்டுமே தினசரி கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது 2 லட்சத்தை கடந்தும் தமிழகத்துல 23,000 கடந்தும் அதிகரிச்சுட்டு வருது. அதனாலே படங்கள் ரிலீஸுக்குன்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையால தள்ளி வைக்கப்படுது. ஸோ அதே போலதான் தல அஜித்தோட வலிமைப்படுத்துக்காக நிறைய பேர் வந்து பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கொரோனா காரணமா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இதுவே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு ரசிகர்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டு வரதால ரீசெண்டா தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத பார்வையாளர்களை மட்டுமே அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் எதற்கும் துணிந்தவன் படக்குழுவினர் படத்தை ஒத்திவைக்க முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. நேத்து இந்த படத்துக்கு யூபை ஏ சான்றிதழ் கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரச